வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால், இன்றைக்கி கிராம உதவ நேர்காணலுக்கு போயிட்டு வந்த நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் அவரோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. அதை பற்றின டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டாங்க, நீங்கள் என்ன ட்ரெஸ் கோடில் போகணும், நீங்கள் ஷூ போடலாமா வேண்டாமா என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் கையில் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. எதையுமே மிஸ் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. அவங்க கண்டிப்பாக போய் எடுத்துகிட்டு வர சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இன்டர்வியூ எல்லாமே கண்டக்ட் பண்ணாங்க. அதனால் நீங்கள் போகும்போது உங்கள் 10th மார்க்ஷீட், 12th மார்க்ஷீட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் மஸ்ட்டு. கண்டிப்பாக உங்கள் 2-வீலர் அல்லது 4-வீலர் ஏதாச்சும் ஒன்று ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக அது தெரியும் பட்சம் தான் அதுக்கான லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுருக்கணும். அப்படிலாம் எல்எல்ஆர் வச்சுருந்தாலும் ஓகே, அக்செப்ட் பண்ணுறாங்க, பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாவட்டத்தில் தான் வசிக்கிறீங்களான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்காக கண்டிப்பாக ரேஷன் கார்டு கொண்டு வர சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஆதார் கார்டும் மஸ்ட்டு கண்டிப்பாக கொண்டு வந்துருங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருப்பிட சான்றிதழுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த இடத்துல தான் இருக்கீங்கன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆதார் கார்டு இல்லை ஓட்டு கார்டு ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட டிசி கண்டிப்பாக கேட்குறாங்க, செக் பண்ணி பார்க்குறாங்க எல்லாருக்குமே. கண்டிப்பாக உங்கள் டிசியும் கையில் கொண்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த ஜெராக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 செட் அவங்க கேட்குறாங்க, 2 செட் ஜெராக்ஸ் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோவும் வந்து பார்த்தீங்கன்னா 1 அல்லது 2 ஃபோட்டோ கேட்குறாங்க. சில கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறது கிடையாது, அது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஆனால் ஃபோட்டோ கையில் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ட்ரெஸ் கோடு சொல்லுங்கள் கேட்டிருக்கீங்க. நீங்கள் நார்மலாக ட்ரெஸ் பண்ணாலே போதும், இதுக்கு ட்ரெஸ் கோடெலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் டிஷர்ட் எதுவுமே போட்டு போகாதீங்க, நார்மலாக ஒரு ஷர்ட் ஒரு ஃபேண்ட் போட்டு போங்க. உமன் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சுடிதார் யூஸ் பண்ணலாம், இல்லை சாரி கேட்டிட்டு வரலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நார்மலாக ட்ரெஸ் கோடில் போனாலே போதும். நீங்கள் ஷூ போட்டு தான் போகணும்னு சொல்லி கம்பல்சரி கிடையாது. நீங்கள் நார்மலாக ஸ்லிப்பர் போட்டு போனால் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அதெல்லாம் அவங்க முக்கியமாக பார்க்கறது கிடையாது. நார்மலான ஒரு ட்ரெஸ் கோடில் நீங்கள் போனாலே போதும், வேறு எதுவுமே உங்களுக்கு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான கொஸ்டின் ஆன்சர்லாம் கேட்டாங்க. அது என்ன என்னன்னு சொல்லி 1 பை 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் தற்போது ஆளுநராக இருப்பார்னு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மாவட்டத்தின் வருவாய்த்துறை அதை அலுவலகர் யாருன்னு கேட்டிருக்காங்க, அவனோட பேர் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் உங்கள் மாவட்ட ஆட்சியாளரின் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் என்னென்ன டிஸ்ட்ரிக்டோ அந்த மாவட்ட ஆட்சியரின் பேர், வருவாய்த்துறை அலுவலகின் பேர் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தின் துப்பாக்கி சுடுதல் எப்போது நடந்தது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போது நடக்கும்போது போலீஸ் கமிஷனர் யார் இருந்தா அப்படின்னு சொல்லி சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் இப்போ புதுசாக வந்து அமைச்சராக பதவியேற்றிருக்காரு, அவரோட துறை என்ன துறையில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பதவியேற்றிருக்காரு கேட்குறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஸ்டடி பண்ணியிருப்பீங்க. நிறைய யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் லிஸ்ட்டு அவங்க என்னென்ன துறை இருக்காங்கன்னு போட்டிருப்பாங்க. மறக்காமல் இதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வாட்டி நல்லா படிச்சுக்கோங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரி கிராம உதவியில் அளவீடு அதை பணிகளே கேட்டுட்டு இருக்க முடியாது. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றியாக கேட்பாங்க. அதனால் கரண்ட் அஃபேர்ஸும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு போங்க. இப்போ நான் கேட்ட கொஸ்டினுக்குலாம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்படி தெரியல இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலன்னு சொல்லுங்கள், நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை என்னோட ஷேர் பண்ணணும், என்னோட இமெயில் ஐடி கீழே கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் சென்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அதுக்கும் டெடிக்கேட்டாக வீடியோ எல்லாமே போடலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள தகவலை சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.